ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் டிசையர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மஞ்சள் பூசணியை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க. எல்லா டிஷ்ஷஸ்க்கும் பொருந்துற மாதிரி பூசணிக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் பிடிக்காதவங்களும் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. தொக்கு செய்ய ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விடுறேன். 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/4 கிலோ அளவு மஞ்சள் பூசணியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி பிரட்டி விட்டுட்டு தொக்குக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக 100 மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 2 விசிலில் பூசணிக்காய் நல்லா குழைவாக வெந்துருங்க. இப்போ இதை கரண்டியாலேயே லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன். இது நல்லா குழைவாக வெந்துட்டதுனால நான் கரண்டிலேயே மசிச்சுக்கிறேன். தேவைப்பட்டால் மத்து வச்சும் கடைஞ்சிக்கலாம். இது கூட 1 நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா கெட்டியாக விடலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொத்தமல்லி இலையையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். சாதத்துக்கு இந்த தொக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி தோசை சப்பாத்தியோடவும் நம்ம சாப்பிட்லாம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சேனலில் நிறைய ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்குங்க. தேவைப்பட்டால் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.